ஹாய் விவோஸ், தமிழிசை பதவி பறிப்போனது புதிய ஆளுநர் அறிவிப்பு. அதாவது தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு ₹1000 மாத உரிமைத்தொகை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செப்டம்பர் 15 தொடங்கி வைத்தார். 1,06,50,000 பெண்களுக்கு ₹1000 உரிமைத்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு உள்ளது. இது தொடர்பாக பேசிய தெலுங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், நம் புதுச்சேரியில் அதற்கு முன்பே ஆரம்பித்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது, 75,000 பெண்களுக்கு ₹1000 கொடுக்கப்பட்டு வருகின்றது என்றார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, கடந்த சில நாட்களுக்கு முன்பு G20 மாநாடு சிறப்பாக நடைபெற்றது. அதில் உலக தலைவர்கள் கலந்து கொண்டு பெருமை சேர்த்தனர். சீனா, ரஷ்யா உள்ளிட்ட பெரிய நாடுகள் இதில் கலந்து கொள்ளவில்லை. இந்தியா வெளியுறவு கொள்கையில் மத்திய அரசு கவிழ்ந்து விட்டதோ என்று தோன்றுகின்றது. G20 மாநாடு பிரதமருக்கு கிடைத்த வெற்றி என்று பறைசாற்றுவது கண்டிக்கத்தக்கது. மோடி ஆட்சியில் ஊழல்களை பட்டியலிட்டு காங்கிரஸ் சார்பில் வெளியிட்டால் கூட பிரதமர் மோடி பாஜக தரப்பில் இருந்து எந்த பதிலும் தரவில்லை. CAG அறிக்கையில் குறிப்பிட்ட ஊழல் குறித்தும் கருத்து தெரிவிக்கவில்லை. 1 கிலோமீட்டர் சாலை போட ₹528 கோடி, ஒரு செல்போன் எண்ணில் 900,000 பேருக்கு ஆயுள் காப்பீடு, இறந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்ததாக பணம் தரப்பட்டு உள்ளது. தெலுங்கானா கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் நிரந்தரமாக புதுச்சேரியில் தங்கியுள்ளார். புதுவையில் இருந்து தமிழ்நாடு அரசை விமர்சிப்பது, குறை கூறுவது என செயல்பட்டு வருகின்றார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு தமிழ்நாட்டில் 600,000 பேருக்கு இந்த உரிமைத் தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கியுள்ளார். புதுச்சேரியில் 75,000 பேருக்கு அறிவித்தபடி ₹1000 உதவித்தொகை வழங்கப்பட்டதாகவும் தமிழக அரசு காலம் கடத்தி கொண்டிருப்பதாகவும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். அவர் கூறுவது அப்பட்டமான பொய். கடந்த மார்ச் மாதம் அறிவித்த இந்த திட்டத்தை இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. அறிவித்த போது 1000 பேருக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டது, வேறு யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. 75,000 பேருக்கு கொடுத்ததாக ஆளுநர் கூறுவது உண்மைக்கு புறம்பானது. ஆளுநர் தமிழிசை கூறியது பொய் என்று நிரூபிக்கப்பட்டால் புதுச்சேரி ஆளுநர் மற்றும் தெலுங்கானா ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்ய தமிழிசை தயாரா? பாஜகவினர் பொய் சொல்வதில் கை தேர்ந்தவர்கள், அதில் தமிழிசையும் ஒருவர். நாடாளுமன்ற தேர்தலில் நிற்பதற்காக இது போன்ற சர்ச்சைக்குரிய வகையில் பேசி மக்கள் மத்தியில் இடம் பிடிக்க ஆளுநர் தமிழிசை முயற்சி செய்து வருகின்றார். தேர்தலில் நின்றால் அவர் போனியாக மாட்டார். ஏற்கனவே அவர் தேர்தலில் நின்று டெபாசிட் வாங்காதவர் என்று மிகவும் காட்டமாக பேசியுள்ளார். இந்த நிலையில்தான் தற்பொழுது பொதுமக்கள் அனைவரும் தமிழிசை சவுந்தரராஜன் பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. அவர் தனது பதவியை ராஜினாமா செய்யாத காரணத்தினால் தற்பொழுது ஆளுநரை மாற்ற முடிவெடுத்து உள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கம் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.